Hi students, Unit 3, Accounts of Partnership Firm Fundamentals. First one, partner. The person who have agreed to carry on the partnership business are individually called partners. Collectively, they are called as firm. Okay. Next one, partnership firm. Partnership firm is a form of organization where two or more persons carry on some business activity on the basis of agreement among them. The name under which the business of a firm is carried on is called the firm name. To overcome the limitations of sole proprietorship, sole trader business la vandu irukkira oru sila limitations enna nu pathinga, first one, limited capital, small size of business, etc. Circle. அதை ஓவர் கம் பண்றதுக்காக ஆரம்பிச்சதுதான் எனது பார்ட்னர்ஷிப் ஃபார்ம். த ப்ராஃபிட் ஆர் லாஸ் அரைசிங் ஃப்ரம் த பார்ட்னர்ஷிப் பிசினஸ் இஸ் ஷேர்ட் பை த பார்ட்னர்ஸ் இன் த அக்ரீட் ரேஷியோ. ஸோ இன் கேஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப், த பர்பஸ் ஆஃப் மெனி பர்சன்ஸ் ஜாயினிங் டுகெதர் மே பி ரைஸ் மோர் கேபிட்டல், டு பூல் எக்ஸ்பர்டைஸ், டு ஷேர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் எக்ஸெட்ரா. So, two or more persons join பண்ணி business பண்றதுனால அவங்களுக்குள்ள வந்து ஒரு அக்ரிமெண்ட் வந்து ஏற்பாடு பண்ணிப்பாங்க. அந்த அக்ரிமெண்ட் தான் நம்ம என்னன்னு சொல்றோம், பார்ட்னர்ஷிப் டீட். பார்ட்னர்ஷிப் டீட் இஸ் எ டாக்குமெண்ட் இன் ரைட்டிங் தட் கண்டெய்ன்ஸ் த டேர்ம்ஸ் ஆஃப் த அக்ரிமெண்ட் அமாங் த பார்ட்னர்ஸ். த பார்ட்னர்ஷிப் டீட் இஸ் நாட் கம்பல்சரி ஃபார் த பார்ட்னர்ஷிப் டு ஹாவ் பார்ட்னர்ஷிப் டீட் ஆஸ் பர் இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932. பட் It is desirable to have partnership deed as it serves as an evidence of the terms of the agreement among the partners. Partnership deed compulsory illa, irundhaalum adhu irundha nalladhu. Future la edhaavadhu problem varumbodhu adha sari pandradhukku partnership deed irundhadhuna adhu vandhu nama oru evidence ah kaamichu nama vandhu endha oru case ayum solve pannikalam. Next one, contents of partnership deed. Partnership deed கண்டென்ட் ஆஃப் பார்ட்னர்ஷிப் டீட் நீங்க ஏற்கனவே பிளஸ் ஒன்ல ரிவைஸ் பண்ணிருப்பீங்க இல்லையா. நேம் ஆஃப் த ஃபர்ம் அண்ட் நேச்சர் அண்ட் பிளேஸ் ஆஃப் பிசினஸ், டேட் ஆஃப் கமன்ஸ்மெண்ட் அண்ட் டியூரேஷன் ஆஃப் பிசினஸ், நேம் அண்ட் அட்ரஸ் ஆஃப் ஆல் த பார்ட்னர்ஸ், கேபிட்டல் கான்ட்ரிபியூட்டட் பை ஈச் பார்ட்னர், ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ, அமௌண்ட் ஆஃப் டிராயிங்ஸ் அலாட் அலவுட் டு ஈச் பார்ட்னர், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டு பி அலவுட் ஆன் கேபிட்டல், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஸ், rate of interest on loans provided by partners, amount of salary to be allowed to any partner, maintenance of accounts and audit procedures, etc. இந்த டீடைல்ஸ் எல்லாம் பார்ட்னர்ஷிப் டீட்ல வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இப்போ நம்ம சாப்டர் நேம் என்ன, அக்கவுண்ட்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் ஃபண்டமெண்டல்ஸ். ஸோ ஒரு பார்ட்னர்ஷிப் கம்பெனியில வந்து அவங்க அக்கௌண்ட்ஸை எப்படி மெயின்டைன் பண்ண போறாங்க அப்படின்றதான் அந்த சாப்டர்ல, அதுவும் அந்த ஃபண்டமெண்டல்ஸ் மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ அந்த ஃபண்டமெண்டல்ஸ்க்கு ரிலேட்டடா எத்தனை சப்ஸ் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபிக்ஸட் கேபிட்டல், ஃபிளக்சுவேட்டிங் கேபிட்டல், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட். ஃபர்ஸ்ட் ஒன், Application of the provisions of the Indian Partnership Act 1932 in the absence of partnership deed. Partnership deed இல்ல அப்படின்னா எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதான் இப்ப நம்ம அடுத்தது பார்க்க போறோம். இஃப் தேர் இஸ் நோ பார்ட்னர்ஷிப் டீட், பார்ட்னர்ஷிப் டீட் இல்ல, ஆர் வென் தேர் இஸ் நோ எக்ஸ்பிரஸ் ஸ்டேட்மெண்ட் இன் த பார்ட்னர்ஷிப் டீட், பார்ட்னர்ஷிப் டீட் இருக்குது பட் த ஃபாலோயிங் ஐட்டம்ஸ் பத்தி அதுல எதுவுமே சொல்லல அப்படின்னா நீங்க எந்த ரூல்ஸா ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்னு கேக்குறாங்க. எஸ், ஃபர்ஸ்ட் ஒன், ரெமினரேஷன் டு பார்ட்னர்ஸ். பார்ட்னர்ஸ்க்கு சேலரி கொடுக்கறத பத்தி என்ன சொல்றாங்க, நோ சேலரி ஆர் ரெமினரேஷன் இஸ் அலவுட் டு எனி பார்ட்னர் அண்டர் செக்ஷன் 13A. சேலரி ஆர் ரெமினரேஷன் பத்தி இந்த பார்ட்னர்ஷிப் டீட்ல எதுவுமே சொல்லல அப்படின்றப்ப நம்ம வந்து அந்த பார்ட்னர்ஸ்க்கு சேலரி எதுவும் நம்ம கொடுக்க மாட்டோம். நெக்ஸ்ட் ஒன், ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ. ப்ராஃபிட் அண்ட் லாசஸ் ஆர் டு பி ஷேர்ட் பை த பார்ட்னர்ஸ் ஈக்குவலி அண்டர் செக்ஷன் 13B. ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ பத்தி பார்ட்னர்ஷிப் டீட்ல 2:1, 1:1 இல்லைனா 4:3 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ரேஷியோ படி நம்ம வந்து
ப்ராஃபிட் ஆர் லாஸை வந்து ஷேர் பண்ணிப்போம். அது எதுவுமே மென்ஷன் பண்ணலை அப்படின்றப்ப எந்த பார்ட்னர் அதிகமாக கேபிட்டல் கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாலும் சரி இல்லை கம்மியாக கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாலும் சரி ப்ராஃபிட்டை வந்து ஈக்குவலாக அவங்க ஷேர் பண்ணிக்கணும். தேர்ட் ஒன், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். நோ இன்ட்ரெஸ்ட் இஸ் அலவுட் ஆன் த கேபிட்டல். வேர் எ பார்ட்னர் இஸ் என்டைட்டில் டு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கான்ட்ரிபியூட்டட் ஆஸ் பர் பார்ட்னர்ஷிப் டீட், சச் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வில் பி பேயபிள் ஒன்லி அவுட் ஆஃப் ப்ராஃபிட். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் பற்றி எதுவுமே மென்ஷன் பண்ணல அப்படின்னா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து நம்ம கொடுக்க மாட்டோம். சப்போஸ் யாராவது ஒருத்தவங்க வந்து இல்லை எங்களுக்கு கொடுக்கணும்னு மென்ஷன் பண்ணியிருந்தா அப்படின்னா எல்லா ப்ராஃபிட்டில் அவுட் ஆஃப் ப்ராஃபிட்டில் வந்து அவங்க வந்து நம்ம பே பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன், இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன்ஸ் அட்வான்ஸ்ட் பை த பார்ட்னர்ஷிப் டு த ஃபர்ம். நம்ம லோன் வாங்கியிருப்பாங்க, அதாவது பார்ட்னர்ஸ் கிட்டேருந்து நம்ம லோன் வாங்கியிருக்கிறோம். அவுட்சைடர்ஸ் இல்லை, பார்ட்னர்ஸே கேபிட்டல் போக லோனும் நமக்கு தராங்க அப்படின்றப்ப இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் இஸ் டு பி அலவுட் அட் த ரேட் ஆஃப் 6% பெர் அனம் அண்டர் செக்ஷன் 13D. அவங்க கேட்குற பர்சன்டேஜ் வந்து இப்போ வந்து 8% கொடுங்க இல்லை 9% எனக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. பட் பார்ட்னர்ஷிப் டீட்ல வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் பற்றி நம்ம எதுவுமே மென்ஷன் பண்ணலை அப்படின்னா மினிமம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்ம எவ்வளோ பே பண்ணணும், 6%. நெக்ஸ்ட் ஒன், இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ். நோ இன்ட்ரெஸ்ட் இஸ் சார்ஜ் ஆன் த டிராயிங்ஸ் ஆஃப் த பார்ட்னர்ஸ். பார்ட்னர்ஸ் யாராவது அமௌண்ட் எடுத்திருக்கிறாங்க நம்ம கிட்ட இருந்து டிராயிங் பண்ணிருக்கிறாங்கன்றப்ப அவங்க கிட்ட நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கால்குலேட் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவுமே எதில் இல்லை, பார்ட்னர்ஷிப் டீட்ல இந்த டீட்டெயில்ஸ் பற்றின ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எதையுமே நம்ம என்டர் பண்ணாதனால இதெல்லாம் நம்ம செய்ய மாட்டோம், செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. லிசன் த சம் இல்லஸ்ட்ரேஷன் 1. ஏ, பி, சி அண்ட் டி ஆர் பார்ட்னர்ஸ் இன் அ ஃபர்ம், தெர் இஸ் நோ பார்ட்னர்ஷிப் டீட், ஹவ் வில் யூ டீல் வித் த ஃபாலோயிங். ஃபர்ஸ்ட் ஒன், ஏ ஹாஸ் contributed maximum capital. He demands interest on capital at 12% per annum. A, B, C, D, 4 partners இருக்கிறாங்க. அதில் A வந்து எல்லாரையும் விட அதிகமாக கேபிட்டல் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாரு. அப்போ அவர் என்ன கேட்குறாரு, நான் தான் எல்லாரோட கேபிட்டல் அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா எனக்கு 12% இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கொடுங்கன்னு சொல்கிறாங்க. பட் தெர் இஸ் நோ பார்ட்னர்ஷிப் டீடு. அப்போ நமக்கு ரூல்ஸ் என்ன? இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், நோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். ஸோ சொல்யூஷன், நோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இஸ் பேயபிள் டு எனி பார்ட்னர், தேர்ஃபோர் ஏ இஸ் நாட் என்டைட்டில் டு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். ஓகே. நம்பர் 2, பி ஹாஸ் வித்ட்ரான் ₹1000 பெர் மந்த், அதர் பார்ட்னர்ஸ் ஆஸ்க் பி டு பே இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் அட் 10% பெர் ஆனம் டு த ஃபர்ம், பட் பி டஸ் நாட் அக்ரி டு இட். பின்ற பார்ட்னர் 1 month ₹1000 வச்சு 1 year 12,000 rupees, 1000 × 12, 12,000 rupees வித் ட்ரா பண்ணுறாரு. அப்போ அதர் பார்ட்னர்ஸ் என்ன சொல்கிறாங்க பி கிட்ட, நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் 10% பே பண்ணணும் அப்படின்ட்டு. ஆனால் பி என்ன சொல்கிறாரு, அதை வந்து ஒத்துக்கலை. ஏன் அப்படின்னா பார்ட்னர்ஷிப் டீட்ல வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் இல்லை, நமக்கு பார்ட்னர்ஷிப் டீடே இல்லை அப்படின்றதுனால இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் பற்றி எதுவுமே பேச முடியாது. ஸோ அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோ இன்ட்ரெஸ்ட் இஸ் சார்ஜபிள் ஆன் டிராயிங்ஸ் மேட் பை த பார்ட்னர், தேர்ஃபோர் பி நீட் நாட் பே இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ். பி நீட் நாட் பே இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ். தென் தேர்ட் ஒன், loan advanced by C to the firm is 10,000. He demands interest on loan at 9% per annum. A and B do not agree with this. But loan advanced C indravar vandu one of the partner. இப்போ சீன்றவர் பிஸ்னஸ்க்காக 10,000 rupees லோன் கொடுக்குறாரு. அதுக்கு அவர் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கேட்குறாரு, 9%. ஆனால் ஏயும் பியும் அதை வந்து அவங்களால அக்ரி பண்ணிக்க முடியல. ஸோ இதுக்கு என்ன சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா, நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் லோனில் ஃபஸ்ட்டே பார்த்தோம் இல்லையா, இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் எத்தனை பர்சன்டேஜ் கொடுத்துருக்குறாங்க, 6%. ஸோ சொல்யூஷன், இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் இஸ் பேயபிள் அட் 6% பெர் ஆனம், தேர்ஃபோர் சி இஸ் டு கெட் இன்ட்ரெஸ்ட் அட் 6% பெர் ஆனம் ஆன் ₹10,000.
Then fourth one, D demands salary at the rate of ₹5,000 per month as he spends full time for the business. B and C do not agree with this. D ங்கற பார்ட்னர் அவருக்கு ஒரு மாசத்துக்கு 5000 ரூபீஸ் வச்சு எனக்கு salary கொடுங்க. மத்த த்ரீ பார்ட்னர்ஸையும் கம்பேர் பண்ணும்போது நான் வந்து ஃபுல் டைம் ஒர்க் பண்ணுறதுனால எனக்கு 5000 ரூபீஸ் சேல்ரி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் பி அண்ட் சி வந்து அதை அக்ரி பண்ணல. ஸோ இதுக்கான சொல்யூஷன், நோ ரெமனரேஷன் இஸ் பேயபிள் டு எனி பார்ட்னர், ஹென்ஸ் டி இஸ் நாட் என்டைட்டில் டு சேல்ரி. ரெமனரேஷன் வந்து யாருக்குமே கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா பார்ட்னர்ஷிப் டீட்ல வந்து ரெமனரேஷன் பத்தி மென்ஷன் பண்ணாதனால இவர் ஃபுல் டைம் ஸ்பெண்ட் பண்ணா கூட அவருக்கு வந்து சேல்ரி இல்லைன்னு சொல்லிடுறோம். ஏ டிமாண்ட்ஸ் த ப்ராஃபிட் டு பி ஷேர்ட் இன் த கேபிட்டல் ரேஷியோ, பட் பி சி அண்ட் டி டு நாட் அக்ரி. ஏன்றவர் என்ன சொல்றாரு, அவரது கேபிட்டல் ரேஷியோ ஏ தான் எல்லாரோட அதிகமாக கேபிட்டல் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாரு இல்லையா. அப்போ அவர் என்ன சொல்றாரு, கேபிட்டல் ரேஷியோ யார் யார் எவ்வளோ கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அதுக்கேற்றபடி அந்த ப்ராஃபிட்ல வந்து ஷேர் கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஃபோர் பார்ட்னர்ஸ் இருக்கிறாங்க. ஏ வந்து 2 lakhs இன்வெஸ்ட் பண்ணுறாரு, பி சி டி வந்து 1.1 lakh இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ ப்ராஃபிட் வந்து இப்போ 5000 வருது அப்படின்னா அவர் என்ன சொல்கிறார், நான் 2 lakhs இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு 2 அதர் பார்ட்னர்ஸ்க்கு 1:2, 1:1 அப்படின்னு கொடுங்க, ஹையஸ்ட் கேபிட்டல் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறேன் ஸோ எனக்கு அதிகமாக கொடுங்கன்னு கேட்குறப்ப அக்ரிமெண்ட்டில் வந்து ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ பற்றி நம்ம எதுவுமே மென்ஷன் பண்ணல. ஸோ 4 பார்ட்னர்ஸ்க்குமே ஈக்குவலாக தான் கொடுக்க முடியும் அப்படின்னு அவங்க சொல்லிடுறாங்க. ஸோ சொல்யூஷன், ப்ராஃபிட் ஷுட் பி டிஸ்ட்ரிபியூட்டட் ஈக்குவலி. எக்ஸசைஸ் சம் நம்பர் 1, ஆகாஷ், பாலா, சந்த்ரு அண்ட் டேனியல் ஆர் பார்ட்னர்ஸ் இன் அ ஃபர்ம், தேர் இஸ் நோ பார்ட்னர்ஷிப் டீட், ஹவ் வில் யூ டீல் வித் த ஃபாலோயிங். ஃபர்ஸ்ட் 1, ஆகாஷ் ஹாஸ் கான்ட்ரிபியூட்டட் மேக்சிமம் கேபிட்டல், ஹி டிமாண்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அட் 10% பெர் ஆனம். ஸோ 3-4 பார்ட்னர்ஸ் இருக்கிறாங்க, அதில் ஆகாஷ் தான் ஹையஸ்ட் கேபிட்டல் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அவர் எவ்வளோ பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கேட்குறாரு, 10%. தெர் இஸ் நோ பார்ட்னர்ஷிப் டீட். அப்போ ஆன்சர் என்ன வரும், ஆன்சர் நோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இஸ் பேயபிள் டு எனி பார்ட்னர். ஓகே, நெக்ஸ்ட் 1, பாலா ஹாஸ் வித்ட்ரான் ₹3,000 பெர் மந்த், அதர் பார்ட்னர்ஸ் ஆஸ்க் பாலா டு பே இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் அட் 8% பெர் ஆனம் டு த ஃபர்ம், பட் பாலா டிட் நாட் அக்ரி இட். பாலா 3000 பெர் மந்த், ஒரு மந்த்துக்கு 3000 வச்சு 12 months அவர் வந்து வித்ட்ரா பண்ணுறார். ஸோ 12 × 3 = 36,000 எடுத்துருக்கிறாரு. அதுக்கு அதர் பார்ட்னர்ஸ் இருக்க இங்கே 8% இன்ட்ரெஸ்ட் கொடுங்கன்னு கேட்குறப்ப பாலா வந்து அதை வந்து அக்ரி பண்ணலை. என்ன ரீசன் அப்படின்றப்ப, பிகாஸ் தேர் இஸ் நோ பார்ட்னர்ஷிப் டீட். ஸோ ஆன்சர் என்ன, நோ இன்ட்ரெஸ்ட் இஸ் சார்ஜபிள் ஆன் டிராயிங்ஸ் மேட் பை தி பார்ட்னர். தென் நம்பர் 3, ஆகாஷ் டிமாண்ட்ஸ் த ப்ராஃபிட் டு பி ஷேர்ட் இன் த கேபிட்டல் ரேஷியோ, பட் அதர் பார்ட்னர்ஸ் டு நாட் அக்ரி. ஆகாஷ் தான் மேக்ஸிமம் கேபிட்டல் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அவர் என்ன சொல்கிறாரு, ப்ராஃபிட்டை வந்து கேபிட்டல் ரேஷியோவில் டிவைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறப்ப மற்றவங்க வந்து அதை வந்து ஒத்துக்கல, அதர் பார்ட்னர்ஸ். ஸோ இதோட சொல்யூஷன் என்ன வரும், ப்ராஃபிட் ஷுட் பி டிஸ்ட்ரிபியூட்டட் ஈக்குவலி. நெக்ஸ்ட் 1, டேனியல் டிமாண்ட்ஸ் சேலரி அட் த ரேட் ஆஃப் ₹10,000 பெர் மந்த் ஆஸ் ஹீ ஸ்பெண்ட்ஸ் ஃபுல் டைம் ஃபார் த பிஸ்னஸ். டேனியல் வந்து நான் ஃபுல் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால எனக்கு ஒவ்வொரு மந்த்தும் ₹10,000 எனக்கு சேல்ரி வேணும் அப்படின்றாங்க. ஹியர் நோ பார்ட்னர்ஷிப் டீட், பார்ட்னர்ஷிப் டீட்ல வந்து இல்லை. ஸோ ஆன்சர் நோ ரெமனரேஷன் இஸ் பேயபிள் டு எனி பார்ட்னர். நெக்ஸ்ட் 1, லோன் அட்வான்ஸ்ட் பை சந்த்ரு டு த ஃபர்ம் இஸ் 50,000. ஹி டிமாண்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் அட் 12% பெர் ஆனம். சந்த்ரு வந்து ஒன் ஆஃப் த பார்ட்னர், அவர் பிஸ்னஸ்க்காக 50,000 லோன் கொடுக்குறாரு. அதுக்கு இன்ட்ரெஸ்ட் எத்தனை பர்சன்டேஜ் கேட்குறாரு, 12%. ஸோ பார்ட்னர்ஷிப் டீட் இல்லாதனால அவங்களுக்கு என்ன அமௌண்ட் நம்ம கொடுக்க போகிறோம், இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் 6%. ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் இஸ் பேயபிள் அட் 6% பெர் ஆனம்.
இது வந்து உங்களுக்கு 3 மார்க் ஆர் 5 மார்க்ஸ்ல இந்த क्वेश्चंस வரக்கான சான்சஸ் வந்து இருக்குது. So do the sums. Thank you.